ஒரு நடிகருக்கு ஒரு ஜானர் தான் இருக்கும். ஆனா வரப்போற நடிகர் வந்து நிறைய ஜானர்ஸ்ல கலக்கிட்டு இருக்காரு. இப்ப வர ஆக்டர்ஸ்லாம் கொஞ்ச வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஆனா இவர் வந்து நிறைய வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு மரியாதைக்குரிய பொசிஷனை மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காரு. சோ வித்தவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் தியாகு. ஹலோ. வணக்கம் 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 நமஸ்கார். அலோஹா. நீங்க செல்ல அலோஹா. தூக்கி போட்டாலும் கவிழ்ந்து விட மாட்டேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். தாய்மாக உங்கள் அத்தனை பேருக்கும் என் பயமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா நாமும் ஆக போதுங்க தேவைக்கு. எனக்கு நேட்டிவ் வந்து கும்பகோணம். எப்பவுமே என்ன பார்த்தோன்னே, வாடா கும்பகோணத்தான் நல்லா இருக்கியா, எங்கடா ஆளே காணும் ஒன்னே, ஏய் பிரியாணி போய் சாப்பிட்ற என்ன, ரொம்ப பாசக்காரர் என்னால. அற்புதமான ஒரு நடிகர், அவருடைய ரசிகன் நான். ஓகே விஜயகாந்த் மாதிரி அவன் என் நெருங்கிய நண்பன். அவனோட கிட்டத்தட்ட ஒரு 25-30 படம் நடிச்சிருக்கேன். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா நல்ல நண்பர்கள். வாடா தியாகு, வாடா இங்க. அப்புறம் வந்து டிஆர் மாதிரி. டிஆர் அவன் என்னோட கிளாஸ்மேட். ஆமா, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல. ஆமா, மாயவரத்துல அவனும் நானும் சேர்ந்துதான் ஒருதலை ராகங்கிற படத்தின் மூலியமா அறிமுகமானோம். அவன் வந்து சின்ன வயசில் நாங்கள்லாம் நாடகம் போட்டிருக்கோம் ஊரில், மொட்டை மாடியில் போர்வையை கொண்டாந்து ட்ராமாலாம் போட்டிருக்கோம். அவனை பார்த்தீங்கன்னா சின்சியர் ஃபெலோ, நல்லா உழைச்சான், வந்தான், முன்னுக்கு வந்தான். இன்னைக்கு அவன் பையனும் நல்ல சிறந்தான முறையில் இருக்கான். டே தியாகு. ஓகே, லாஸ்டா சத்யராஜ் சார். என்னம்மா கண்ணு, அவ்வளோதான். எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. மக்களுக்கும் வர அரசியல் கட்சிக்கும் நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? ஏழு எளிய மக்களினுடைய வறுமையை போக்குன்ற அளவிற்கு வருகின்ற ஆட்சி சிறந்த ஆட்சியாக அமைய வேண்டும். ஒரு முட்டு சந்தல பட் டாக் ஸ்டாண்ட் கர்த்தா ஹே. ஒரு நாய் நிக்குது, உங்களை பார்த்து அப்படியே பைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க எப்படி எஸ்கேப் ஆவீங்க? அதாவது எனக்கு இது வரைக்கும் 3 தடவை கடிச்சிருக்கு. ஐயோ, டாக் வந்து எப்பொழுதுமே அது அரவணைச்சு போகணும். ஒரு டாக் கத்துதுன்னா உடனே ஓடக்கூடாது, ஓடாம அதுகிட்ட பேசணும். ஓங்கும் நம்ம உடனே என்னடா சொல்லு தங்கம், என்ன வேணும் சொல்லுப்பான் கிட்ட போய் தடவி கொடுத்தோம்னா அது ஆஃப். அதனாலதான் உங்களுக்கு 3 தடவை கடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அது கடிச்சதுனாலதான் இந்த அனுபவம் எனக்கு இப்ப வந்துருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியுதோ எப்படி ஒரு நாய் ஹேண்டில் பண்ணணும். ஆமா, எங்களை சும்மா கலாயங்க பாப்போம். இந்த ஷோ வந்து நான் பார்த்தேன். இந்த ஷோ பார்க்கும்போது இதுல நீங்க ரெண்டு பேரும் அடிக்கிற அரட்டை இருக்குது. ஐயோ, வரவும் பூரா பங்காயி உட்காந்து போறானுங்க. எல்லா கேரக்டருமே வந்து உட்காந்து பங்காயி போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து புடுக்கிற காசுக்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்றீங்க. உங்களை பார்க்கணும் சொல்லிட்டு தான் இந்த ப்ரோகிராமுக்கே நான் முடியல. ஆண்களுக்கு பெண்கள் கூட ஷாப்பிங் போகும்போது என்னெல்லாம் பிரச்சனை வரும், ஒரு லிஸ்ட் போடுங்க ப்ளீஸ். அப்படின்னு கிடையாது, பொண்டாட்டியா இருந்தா சமாளிச்சிடலாம். சைடு எஃபெக்ட் கொண்டு போகணும்னா ரொம்ப பிரச்சனை. என்ன பிரச்சனை வேணுங்கிறத கேட்குங்க. நம்ம வாங்காம வந்துட்டோம், கொடுக்காம இருந்துட்டோம்னா ரொம்ப பேடா. இன்னைக்கு நம்மளும் ஒரு பந்தா பண்ணிக்கிட்டு வாங்கி கொடுக்கறது. மனைவி வந்து இப்ப என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, இது அப்புறம் வாங்கிக்கலாமான்னு சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து வித்தியாசமா ஒரு 5 சிரிப்பு எங்களுக்கு காட்டுங்க பாருங்க. வெற்றி சிரிப்பு, வீர சிரிப்பு, கோப சிரிப்பு. ஓ,
நல்லா இருந்தது வெரி வெல் இந்த ரவுண்ட்ல நாங்க நெஜமாவே ரூம் போட்டு யோசிச்சு ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கேள்விகளாம் கேட்க போறோம் அதுக்கு நீ வந்து எப்படி பிரில்லியன்ட் ஆன்சர் பண்ண போறீங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகே நான் ஆரம்பிச்சிடுறேன் பாப் சாங்க்கு டான்ஸ் ஆடலாம் இந்த ராக் பாப் அந்த மாதிரி பாப் சாங்க்கு டான்ஸ் ஆடலாம் எங்க கேள்வி என்னன்னா லாலிபாப் சாங்க்கு டான்ஸ் ஆட முடியுமா அது கடிச்சி திங்க தான் முடியும் அவ்ளோதான் லாலிபாப் வந்து கடிச்சி சப்பி கீழ தான் போட முடியும் செங்கோட்டையில ஓட்டை வந்து இந்த சாக்கடை வர வழி தண்ணி கழுவி விட்டா தண்ணி வரும்ல அந்த இடத்துல தான் ஓட்டை ஓட்டை இருக்கு பிளாட்ஃபார்ம் ஏ பிளாட்டா இருக்கு அது வந்து நடந்து நடந்து பிளாட்டா இருக்கு சரி லொல்லுக்கு ஆப்போசிட் என்ன பல்லு புரியலையா புரியாது உங்களுக்கு லொல்லுக்கு ஆப்போசிட் வந்து பல்லு ஓகே மரமண்டையில காக்கா கூடு கட்ட முடியுமா கண்டிப்பா கட்டுமே எப்படி ஏன் கேட்டினா மரமண்டங்கிறது பார்த்தீங்கன்னா மொட்டை மரத்துக்கு பேர் தான் மரமண்டை அதாவது மூளை இல்லாத மண்டை தான் மரமண்டைன்னு சொல்லுவோம் அதே போல் பார்த்தீங்கன்னா மொட்டை மரம் தான் மரமண்டையாக இருக்கும் அது மரமண்டை அதில் பார்த்தீங்கன்னா ஓட்டை போடுறது ஈஸி டக்குன்னு ஓட்டை போட்டுட்டு உள்ளார போய் உட்காந்துக்கும் காக்கா சோதனை சாலை எந்த ஊருக்கு போவோம் சோதனை சாலை வந்து கடல் எண்டுக்கு போறதுக்கு தான் சோதனை சாலைன்னு பேர் இப்போ ரோடு போய் கடல் எண்டுல முடியுது அங்கே போவோம் கடல் உள்ளார வந்து சோதனை சாலை வழியாக உள்ளார வந்து எல்லாரும் அடிச்சிட்டு போவோம் ஜப்பான் அடிச்சிட்டு போனது இடம் சுட்டி பொருள் விளக்க சொல்லுவாங்க இல்லையா அது யாரோட இடம் இடம் சுட்டி பொருள் விளக்குங்க அப்படி சொன்னா ஏதாவது ஒரு இடத்த சொல்லி இல்லைன்னு ஏதாவது ஒரு பொருளை சொல்லி இடம் சுட்டி பொருள் சொல்லுங்கம்பாங்க நீங்க வெறும் இடம் சுட்டி பொருள் சொல்லியிருக்கீங்க இப்போ பன்னியை பற்றி இடம் சுட்டி பொருள்னா பன்னி சாக்கடையில் தான் இருக்கும் ஓகே சரி மீ ஆஸ்கிங் வாழ்க்கை வலையில் போடுமா வாழ்க்கை வலையில் போடுமானா போடும் கண்டிப்பா போடும் யாருக்கு போடும் எப்படி போடும் எதுக்கு போடும் ஏன் கேட்டீங்கன்னா நமக்கு வாழ்க்கப்பட்டவர்களுக்கு நம்ம வலையில் போறது இல்லையா நம்ம வாழ்க்கப்பட்டவர்களுக்கு வலையில் போறது இல்லையா வலைய காப்பண்ணிக்கு வலையில் போடுறோம் எதுக்கு வாழ்க்கப்பட்டவர்களுக்கு இன்னொன்னு அவர் பேண்ட் ஷர்ட்டு வெரி ஆக்டிவாக நல்லா இருக்கீங்க சார்னு சொல்லணும் ஜால்ரா போடுறது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தை பற்றி சொல்லும்போது டப்பா படமாக இருந்தால் கூட சூப்பர் சூப்பர் டூப்பர் பின்னிட்டீங்க பின்னிட்டீங்க அப்படின்னு சொல்லணும் சூப்பர் பொண்ணு பார்க்க போகும்போது நீங்கள் பாட சொன்னீங்களா நான் அண்ணா மீண்டும் உன் கோயில கமலஹாசன் நான் சாதாரண ஒரு ஆள் பாட்டு பாடுற அளவு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஹேண்ட்ஸமான ஹீரோவும் கிடையாது நான் சாதாரண ஒரு ஆளு தான் நான் வந்து பாட்டெல்லாம் ஒன்று பாட சொல்லு கண்ணால பேசியிருக்கீங்களா கண்ணால நிறைய பேசுறேன் கூலிங் கிளாஸ் மட்டும் வந்து பேசக்கூடாது கண்ணால பேசுறதுங்கிறது ஒரு மனிதனுக்கு எல்லா மனிதனுக்கும் உண்டான ஃபீலிங்ஸ் ஓகே உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா என்ன சார் பண்ணணும் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது பழகணும் உண்மையாக பழகணும் போலித்தனமாக பழகினா பிச்சு புடம் பிச்சு காக்கா பிடிச்சிருக்கீங்களா காக்கா யாருக்கும் பிடிச்சதே இல்லை இத்தனை வருஷமாக வந்து காக்கா மட்டும் என்கிட்ட நடக்கவே நடக்காது அவன் எவ்வளோ பெரிய கோடி சொன்னா இருந்தாலும் சரி அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சால்ரா காக்கா கிடையவே கிடையாது பிடிக்கலையா பிடிக்கல போடான்ட்டு போயிட்டே இருக்கும் சூப்பர் உங்களுக்கு பிடிச்ச பொன்மொழி இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாரு அந்த பழமொழி வந்து என்னைக்கும் ஒவ்வொரு மனிதனும் மனசில் வச்சிருந்தான்னு வச்சுங்க அவனுக்கு தலக்கணம் வராது என்றைக்குமே வந்து இந்த பொறாம பொச்சரிப்பு வராது அவன் தானெல்லாம் பெரிய மனுஷன் நம்ம தான் வந்து எல்லாமே கிங்குன்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு இந்த பழமொழி இருக்குல்ல இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் சொன்னீங்கன்னா போதும் அவன் ஆஃப் ஆகிடும் உங்களை கோபப்படுத்துறது அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிச்சுவேஷனை நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க
இரிட்டேஷன் என்னங்கிறதுன்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான். ஒருத்தர் கோபப்படுத்தி இரிட்டேஷன் பண்ணுறான்னு தெரிஞ்சு அந்த இடத்த விட்டு நம்ம போயிடுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா பதிலுக்கு நம்ம பேசணும்னு நம்மளோட இமேஜ் போயிடும். அதனால அந்த இடத்த விட்டே நம்ம போயிடுவோம். ஓகே, தனியாக இருக்கும்போது டான்ஸ் ஆடுவீங்களா? தனியாக இருக்கும் போது கண்ணாடியை பார்த்து பேசுவேன். பேசுவீங்க? ஆமாம். என்ன பேசுவீங்க? ஒன்றும் கிடையாது, நானே மனசாட்சி மாரி பேசுவேன். என்ன மாதிரி? என்ன மாதிரி? நடத்தியாக எப்படி இருக்கே, என்ன சமாச்சாரம், இன்னைக்கு நீ பண்ணது கரெக்டா, நீ சொல் அப்படி. அது ஒரு ஃபீல். ஓகே, நைஸ். சூப்பர். செஞ்சே ஆகணும் அப்படி நினைச்சு செய்ய முடியாம போன விஷயம் என்ன? என்னோட காதல். ஆ, நான் ஒரு பொண்ண லவ் பண்ணேன். 79 80ல ஒரு பொண்ணு மீனாட்சி காலேஜ்ல படிச்சா, லவ் பண்ணேன். லவ் பண்ணி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபாதர் மதர் ஸ்ட்ரிக்ட். சினிமாவுக்கே போக கூடாதுன்னவங்க லவ்வுக்கு எப்படி கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க? கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ரொம்ப சஃபர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் சாமியாராக இருந்தேன். ஆமாம், அவ்வளோ அவ்வளோ டீப் லவ், கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடுச்சு எனக்கு. ஆனால் அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு நினச்சி கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதெல்லாம் அந்த நாள்லேருந்து இன்னொரு நாள் வரைக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. மலரும் நினைவு. ஓகே, வெரி வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க, வி லைக் தட். ஓகே, இப்போ பஸ்ஸில் இந்த விசில் அடித்து பாட்டு பாட்டு போயிட்டு இருப்பாங்கள்ல சில பாய்ஸ் எல்லாம், அவங்கள பார்த்து உங்களுக்கு என்ன தோணும்? என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய பூஜை கண்ணாடி மாட்டிக்கிட்டு கையில் குச்சி எடுத்துகிட்டு போகும்போது, இந்த தோல்வியில் தாண்டா நான் போயிட்டு, ஐயோ அந்த அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? அதுதான். அதுதான், ஹீரோவாக நடிக்க முடியலையே அப்படின்னு எப்போவாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? நான் ஹீரோ ஆக்ட் பண்ணேன், கல்யாண காலம்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணேன். ஹீரோவாக இருக்கணும்னு நினச்சிருந்தானே இன்னைக்கு நான் கிடையாது. என்னுடைய காலகட்டத்தில் நான் மாற்றிக்கிட்டேன். சில பேர் என்ன பண்ணுவோம், நான் ஹீரோ தான் பண்ணுவேன், ஹீரோ தான் ஹீரோ தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு லைஃபே போனதுக்கப்புறம் சில பேர் இருக்கிறாங்க, பேப்பர்லாம் பார்ப்பீங்க நீங்கள். ஆனால் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு எப்படியாவது நம்ம வந்து தக்க வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் தக்க வச்சுட்டு போகலாம். நீங்கள் எதுக்கு அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீங்க? நம்ம லைஃப்பில் நம்மளால் முன்னேறவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அரசியலும் சரி சினிமாவிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி. நம்ம எல்லாருக்கும் ஏணியாக இருந்திருப்போம், எல்லோரும் மேலே போய் அப்படி பார்ப்பானுங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஏணியில் ஏற்றி விட்டவங்கள தான் பார்ப்பேனே தவிர, நான் அந்த ஏணியில் ஏறி இன்னது வரைக்கும் நான் போகலை. அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் நான் பல விஷயங்கள். கண்டதும் காதல் வந்திருக்கா? கண்டதும் காதலுங்கிறது ஒரு உமனேசருக்கு தான் வரும். கண்டதும் காதல்னு போயிட்டோம்னாலே அதில் வந்து உணர்ச்சி கிடையாது, உண்மை கிடையாது, எதுவுமே கிடையாது, நிரந்தரம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது. சும்மா அந்த நேரத்துக்கு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அவ்வளோதானே தவிர அது வந்து ஒத்து வராது, வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு தியேட்டரில் போய் பார்த்த படம் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து நான் படம் பார்த்தது வந்து பணத்தோட்டம்னு ஒரு படம், மாயவரம் சுந்தரம் தியேட்டரில் ஃபஸ்ட் படம் பணத்தோட்டம், எம்ஜிஆர் படம், நல்ல படம். அது யாருமே நான் ஞாபகம். சந்திக்கும் வரை திஸ் இஸ் மீ பாவனா சைனிங் ஆஃப் அலாங் வித் கல்யாணி அண்ட் தியாகு.